தமிழக மீட்போம் எனும் தலைப்பில் திமுக சார்பில் திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சிறப்புரையாற்றி வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அலுவலகங்கள், பத்திரப்பதிவு அலுவலகங்கள், வருவாய்த்துறை அலுவலகங்கள், மின்சார வாரிய அலுவலகங்கள், மக்களோட நேரடி தொடர்பு உள்ள அலுவலகங்கள்ல தமிழக லஞ்ச ஒழிப்பு படையினர் குறிவச்சு செயல்பட்டு ஊழல் அதிகாரிகளை கைது பண்ணிட்டு வராங்க. கடந்த டிசம்பர் 17 தேதி வரைக்கும் அரசு அதிகாரிகள் 33 பேரை அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செஞ்சிச்சு? லஞ்சத்தை ஒழிச்சுதா? இல்ல, ஆட்சி முடிய போற நேரத்தில் நாங்கள் ஊழலுக்கு எதிரானவங்க என்று காட்டுவதற்காக அதிமுக அரசு திட்டமிட்டு நடத்துகிற நாடகம்தான் இதெல்லாம். தமிழக அரசு நிர்வாகத்தை சுத்தமாக வைக்கவே இதனை செய்யுதுன்னு முதலமைச்சர் பழனிசாமி பேட்டி கொடுக்கிறார். இந்த லட்சணத்தில் ஒரு சில அதிகாரிகள் அலுவலர்களை கைது செய்வதன் மூலமாக நாங்கள் தூய்மையான நிர்வாகத்தை தரோம்னு காட்ட நினைக்கிறார். அதிகாரிகள் அலுவலர்களோட ஊழலை மட்டும்தான் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை பிடிக்குமா, ரைடு நடத்துமா? அமைச்சர்கள் வீட்டுக்குள்ள இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போகாதா? இதான் நான் கேட்கிற எழுப்புகிற கேள்வி. கடந்த 2 ஆண்டு காலத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையில் திராவிட முன்னேற்ற கழகமும் மற்றவங்களும் கொடுத்த புகார்கள் தொடர்பாக இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? நடத்தின விசாரணை என்ன? தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணிக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட 2018 அக்டோபர் மாதம் புகார் கொடுத்தமே, காற்றாலை மின் உற்பத்தியிலையும் நிலக்கரி வாங்கின விவகாரத்திலையும் ஊழல் நடந்திருக்கிறதா குற்றம் சாட்டணும். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. தமிழக நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்கள் வழங்குறதுல நடைபெற்ற முறைகேடுகளை பற்றி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புகார் கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்காததனால நீதிமன்றத்துக்கு போனோம். அந்த வழக்கு தான் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் பழனிசாமி தடை வாங்கி இருக்கிறார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 89 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செஞ்சது தொடர்பாக வருமான வரி சோதனையில் கிடைச்ச ஆவணங்களின் அடிப்படையில் அமைச்சர் விஜயபாஸ்கர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு 2018 செப்டம்பர் மாதம் புகார் கொடுத்தோம். இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது 2018 மார்ச் மாதம் சொத்து குவிப்பு புகார் கொடுத்தோம். என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? எதுவும் கிடையாது. நீதிமன்றத்துக்கு போனோம், முறையா விசாரிக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. லஞ்சம் வாங்கிக்கிட்டு தரமில்லாத கல்லூரிகளுடைய விவரங்களை வெளியிட அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா மறுத்தப்போ அவர் மேல் லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட 2019 ஜூன் மாதம் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் புகார் சொன்னாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. சூரப்பாவின் ஆட்டம் அதிகமான பிறகு இன்னைக்கு வேறு வழி இல்லாம விசாரணை கமிஷனை கடந்த மாதம் அரசு போட்டிருக்கு. இந்த அரசு போட்டிருக்கு அவர் மீது. 2011 முதல் 2019 வரை தமிழக காவல்துறைக்கு சிசிடிவி, லேப்டாப், வாக்கி டாக்கி போன்ற உபகரணங்கள் வாங்கினதுல அந்த விவகாரத்தில் 350 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா புகார் கொடுத்தோம். இதுவரை நடவடிக்கை இல்லை. கோவை மற்றும் சென்னை மாநகராட்சி டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமைச்சர் வேலுமணி மேல 2018 செப்டம்பர் மாதம் புகார் தரப்பட்டுச்சு, நடவடிக்கை இல்லை. அதே அமைச்சர் வேலுமணி மேல டெண்டர் முறைகேடு தொடர்பாக அறப்போர் இயக்கம் 2018 லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் பண்ணுச்சு, இதுவரை நடவடிக்கை இல்லை. அமைச்சர் வேலுமணி மேல சென்னை மாநகராட்சி மழைநீர் வடிகால் ஊழல் தொடர்பாக அறப்போர் இயக்கம் 2018 லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட புகார் தரப்பட்டு தந்துச்சு, இதுவரை நடவடிக்கை இல்லை. துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மேல சொத்து குவிப்பு புகார 2017 அறப்போர் இயக்கம் புகார் கொடுத்திருக்கு, இதுவரை நடவடிக்கை இல்லை. அமைச்சருக்கு சொந்தமான இடத்தை அமைச்சர் வேலுமணி அறக்கட்டளையின் அம்மா ஐஏஎஸ் அகாடமின்னு மாத்தினது, அது தொடர்பாக அறப்போர் இயக்கம், அதுவும் அறப்போர் இயக்கம் தான், 2019 புகார் கொடுத்துச்சு, இதுவரை நடவடிக்கை இல்லை. இதுதான் தமிழ்நாட்டின் லஞ்ச ஒழிப்புத்துறை இயங்குகிற லட்சணம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் மீதான வழக்கை விசாரிக்க மறுத்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது எதற்காக வச்சிருக்கணும்? அதிகாரிகளை அலுவலர்கள் மட்டும்தான் கைது பண்ணுவீங்களா? இது என்ன சட்டம், என்ன நியாயம்? தேர்தல் வருங்கிறதுக்காக நடிக்கிறீங்களா?
தமிழக மீட்போம் என்னும் தலைப்பில் திமுக சார்பில் திருவள்ளூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தும் இதுகுறித்த விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.